ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றி நான் பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பயங்கர எதிர்பார்ப்பை கலப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் அடிப்படையில் லாஸ்ட்டில் இருக்கிற நிக்சன் கண்டிப்பாக போயாகணும். அது மட்டும் இல்லாமல் போன வாரமே அவர் போக வேண்டிய ஒரு ஆள், ஏன்னா ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் பிக்பாஸ் டீம் கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வாரம் எவிக்ஷன் கிடையாதுன்னு ஒரு பெரிய ஒரு பாரங்காலத்துக்கு மக்கள் மேலே போட்டு அந்த எவிக்ஷன்லேருந்து நிக்சனை காப்பாற்றினாங்க. சரி, அப்போ வந்து நிக்சன் போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நிக்சனே வந்து வாலண்டரா ஒரு விஷயம், ஒரு கொலை மிரட்டல் மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அர்ச்சனாக்கு பண்ணி வசமாக செக்குனாப்பில், சரி இதை வச்சியாவது நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்னு ஆஸ் பர் ரூல்ஸ். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து முன்னாடி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிக்சன் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு எல்லோ கார்டு நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சொம்பு கூட இல்லை பெரிய அண்டா மாதிரி தூக்குனார் நம்ம கமல்ஹாசன் அவர்கள். ஸோ அதனால் எல்லாருக்குமே செம்ம கடுப்பு. சரி, இந்த வாரமாவது நிக்சன் போகணும்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட ரசிகர்கள் அந்த சரி மற்ற ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து நிக்சனுக்கு ஆப்போசிட்டாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டு கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து தூக்கிட்டு இவரை வந்துட்டு கண்டிப்பாக வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சாங்க. பட் எந்த பப்பும் வேகலை, ஏன்னா அவங்க நினச்சது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இந்த கேம் நடத்துகிறாங்க, அவங்க பண்ணுறது தான் சட்டம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபைனல் டிசிஷன் அவங்களுக்கு தான். அதனால தான் அங்கே உள்ளே வரும்போது கையெழுத்து போட்டு தான் வாங்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் செய்யணும், நாங்கள் எடுக்கிற முடிவு தான் அங்கே உங்கள் முடிவு அப்படின்ற மாதிரிலாம் கையெழுத்து வாங்கிட்டு தான் இந்த கண்டஷன்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ வந்து கிடைத்த தகவல் படி நம்மளுக்கெல்லாம் ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி நிக்சன் இந்த வாரம் வெளியே போகலை, கூல் சுரேஷ் தான் வெளியே போகிறார் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. இதனால் வந்துட்டு கூல் சுரேஷ் சூப்பரான கண்டஸ்டன்டாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து முன்னாடியே போக வேண்டிய ஆள். இன்ஃபேக்ட் பிரதீப் வந்து வெளியே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு புள்ளி வச்சதே இவர் தான். ஆனால் அப்போல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ வந்து அனுப்புகிறீங்களே அப்படின்றது தான் நம்மளோட வருத்தம். ஏன்னா கூல் சுரேஷ் நம்ம போக வேண்டிய ஒரு ஆள் தான், ஆனால் அவரை விட கேவலமான விஷயங்களை இந்த வீட்டுக்குள்ளே செஞ்சு, அதுவும் போன வாரம்லாம் நிக்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே வேஸ்ட் தூக்கி காமிக்கிறார். ஆப்போசிட்டில் அர்ச்சனை உட்காந்துட்டுருக்காங்க, பக்கத்தில் வந்துட்டு மாயா பூர்ணிமா இருக்காங்க, அவ்வளவு கேவலமாக வந்து பண்ணுறாரு. இதையும் ஒரு சில பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏங்க வேஸ்ட்டு தூக்கி காட்டுறதுல ஒரு தப்பா அப்படி பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்துட்டு யார் மாயாவும் பூர்ணிமாவும் டான்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தூக்கி காமிச்சாங்களாம், எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது ஒரு சில பேர் நம்ம வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாது, மக்கள் வந்துட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எல்லாமே இப்படி குட்டிச்சவராக போயிட்டுருக்கு. சரி, ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த வாரம் கூல் சுரேஷ் தான் வெளியே போகிறார் அப்படின்ற தகவல் வந்துச்சு. அதே மாதிரி நிக்சன் வெளியே போகலை. ஸோ நிக்சனோட கொஞ்சம் நஞ்ச ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிக்சனுக்கு பக்கவலமாக நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இருக்கிறதுனால அவர் இன்னும் எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, இந்த டைட்டில் அவர் கையில் கொடுத்து அடுத்த வருஷம் வர தேர்தலுக்கு இவர் வந்து அஸ்திவாரத்தை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.